இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது, ட்ரைனஸ் இருக்கிறது, வெள்ளைப்படுதல், இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை பெண்களுக்கு. நிறைய பேர் அதை சொல்ல கூச்சப்படுறாங்க, இன்னும் சிலர் சொல்லாமலே அந்த பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஏன் வருது, இதை எப்படி சரி செய்யறது? மேம், நிறைய பெண்கள் சொல்லவே மாட்டாங்க, மேம் எனக்கு வயிறு வலிக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அது அவ்வளோதான். நாடி பார்க்கும்போது தான் தெரியும் அவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஏமா, எவ்வளோ நாளாமா வெள்ளப்படுற பிரச்சனை இருக்கு, ஏதோ 5-6 வருஷமா இருக்குங்க, அவ்வளோ எப்படி கடந்து அந்த வலியோட அந்த ஒயிட் டிசர்ஜோட எப்படி வாழறாங்க, டெய்லி ரொட்டீனா லைஃப் எப்படி லீட் பண்றாங்கன்ற நமக்கே கஷ்டமா இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா, இந்த டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸியாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணால் உடனே வந்துடுது, என் பாடி ரொம்ப ஹீட் ஆனால் உடனே எனக்கு இச்சிங் ஆகிடுது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருந்து உடனே எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, இதனாலேயே ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் வருது, இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் உணவு முறையிலும் சரி, சித்த மருந்துகள் எடுத்தோம்னா சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஈஸியாக இதில் இருந்து ரெக்கவர் ஆகிடலாம். ஸோ பெண்களுக்கு முக்கியமாக பாடி ஹீட்டாக இருக்கிற நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். அதுலேயுமே இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா வெள்ளைப்படுறதுலே நிறைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் வந்து நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் நிறைய பெண்களுக்கு பார்க்க முடியுது. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தோட நாங்கள் வந்திருக்கோம். நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நிறைய பேர் இதை வெளியே சொல்ல தயங்குறாங்க, இன்னும் சிலர் வந்து இது எல்லாருக்கும் இருக்கதானே அப்படின்னு கடந்து போகிறவங்களும், அந்த பெயினோட கடந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது, ட்ரைனஸ் இருக்கிறது, வெள்ளைப்படுதல், இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை பெண்களுக்கு. நிறைய பேர் அதை சொல்ல கூச்சப்படுறாங்க, இன்னும் சிலர் சொல்லாமலே அந்த பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஏன் வருது, இதை எப்படி சரி செய்யறது? மேம், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் சொல்லவே மாட்டாங்க, மேம் எனக்கு வயிறு வலிக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அது அவ்வளோதான். நாடி பார்க்கும்போது தான் தெரியும் அவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஏமா எவ்வளோ நாளாமா வெள்ளப்படுற பிரச்சனை இருக்குது, ஏதோ 5-6 வருஷமா இருக்குங்க, அவ்வளோ எப்படி கடந்து அந்த வலியோட அந்த ஒயிட் டிசர்ஜோட எப்படி வாழறாங்க, டெய்லி ரொட்டீனாக லைஃப் எப்படி லீட் பண்ணுறாங்கன்ற நமக்கே கஷ்டமாக இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ், இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். 60 வயதை கடந்த நிறைய பெண்களுக்குமே இதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ வயதான காலத்தில் ஆஃப்டர் மெனோபோஸ் தான் நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கண்டிஷனுமே வயதானவங்களை என்ன பண்ணுங்க, அம்மா யார்கிட்ட போய் இதை சொல்கிறது, என் டாக்டர்கிட்ட போய் நான் எப்படி இதெல்லாம் பேச கூச்சமாக இருக்குது, சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்து சிவியர் ஆகும்போது தான் ஸோ அதற்கான சொல்யூஷன் என்னன்னு தேட ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா, இந்த டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸியாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணால் உடனே வந்துடுது, என் பாடி ரொம்ப ஹீட் ஆனால் உடனே எனக்கு இச்சிங் ஆகிடுது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருந்து உடனே எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, இதனாலேயே ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் வருது, இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் உணவு முறையிலும் சரி, சித்த மருந்துகள் எடுத்தோம்னா சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஈஸியாக இதில் இருந்து ரெக்கவர் ஆகிடலாம். ஸோ இது வரதுக்கான காரணம் என்ன, எப்படி மேம் இதை சரி பண்ணுறது? காரணம்னா ஃபஸ்ட்டு யாருக்கு வருது, இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள். இம்யூனிட்டி யாருக்கு குறைவாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோயாளிகள். அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு பாடி ஹீட்டாகவே இருக்கும், ஆனால் ஹீட்டுன்னு ஒரு கான்செப்டே இல்லையே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஸோ பெண்களுக்கு முக்கியமாக பாடி ஹீட்டாக இருக்கிற நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். அதுலேயுமே இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா வெள்ளைப்படுறதுலே நிறைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ இதில் வந்து நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் நிறைய பெண்களுக்கு பார்க்க முடியுது. இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷனில் பூஞ்சை தொற்று இருக்கும்பொழுது அந்த கலர் வந்து எல்லோயிஷாவோ லைட் க்ரீனாவோ, எப்பவுமே எனக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரியே ஒரு கலரில் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல், ரொம்ப பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா கூடிய விரைவில் அவர்களுக்கு வந்து இந்த சர்விக்ஸில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து ஆரம்பத்திலே நம்ம கண்டறிஞ்சு, ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்தான், ஆனால் நிறைய பெண்கள் இது வந்து கேர்லெஸ்ஸாகவே இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வேணும், ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் இமிடியேட்டாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இது இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து இருக்க என்னாங்கன்னா, அது யூட்ரஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம சித்த மருந்துகள் எல்லாமே கொடுக்குறோம். ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா அதிகமாக அந்த புளிப்பு வந்து சாப்பிடுவாங்க தெரியுமா, புளிக்குழம்பு சாப்பிட்றேன், வத்தக்குழம்பு சாப்பிட்றேன், நீ காரக்குழம்பு சாப்பிட்டேன், இந்த மாதிரி புளி அதிகமாக சேர்த்து சேர்த்து சாப்பிட்ற பெண்களுக்கு தான் அதிகமான இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது, வெஜினல் இன்ஃபெக்ஷனும் வர ஆரம்பிக்குது.
ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்குதுன்ற ஃபீல் இருந்ததுன்னா நான் வெரி ஸ்டார்டிங்கே என்ன பண்ணணும், இல்லை இது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரைனஸ் இருக்குன்னா நமக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த ஜெனிட்டல் ஏரியாவை சுற்றி நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் ரெட்டிஷாக தெரியும். ஸோ யூரின் போனாலே ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும், யூரின் போனால் பேர்னிங் சென்சேஷன் இருக்குது, எவ்ரி டைம் வாஷ் பண்ணும்போது பேர்னிங் சென்சேஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம பேசிக்காக கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நமக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா த்ரிஃபுலா சூர்ணம் ஒரு பெஸ்ட். சித்த மருத்துவத்தில் எல்லா கடைகள்லையுமே இருக்கும் த்ரிஃபுலா சூர்ணம். வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு 10 கிராம் அளவுக்கு அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி அதை நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து இதை நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது ட்ரைனஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நைட்டில் நம்ம தூங்கும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோக்னட் ஆயில் போதும். டெட்டால்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணக்கூடாது, எச்சிங்காக இருக்கும். ஸோ அது நம்ம த்ரிஃபுலா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கோக்னட் ஆயிலே போதுமானது. ஸோ தேங்காய் எண்ணெயை நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு வந்தோம்னாவே போதும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு அந்த பேண்டீஸ் வந்து ஒரு 2 பேண்டீஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாஷ் பண்ணி நல்லா சன்லைட்டில் நம்ம காய போடுறது, இந்த மாதிரியான ஹைஜீனிக் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த வெள்ளைப்படுதல், ரொம்ப சின்ன குழந்தைங்க இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, பட் அதுக்குள்ளேயுமே இந்த வெள்ளைப்படுதல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி, ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி ஈஸியான ரெமெடியில் சரி பண்ணலாம், எந்த ஸ்டேஜில் இது வந்து ஏதோ ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம், இதை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறது? இப்போ குழந்தைகளுக்கு இருக்குது, ஸோ 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் பேபிஸ் கூட நம்ம ஸோ மதர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் இப்போ தான் லாஸ்ட் மந்த் ஏஜ் அட்டன் பண்ணால் ஒரு மாதிரி வந்து ஒயிட் டிசார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கு என் குழந்தைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போதான் நம்ம வந்து நிறைய அயன் சப்ளிமெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கருப்பு உளுந்து உணவில் நிறைய கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ இறைச்சி வகைகள் என் பொண்ணு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கன்னா முதல்ல சிக்கனை அவாய்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம வந்து கொடுக்குறோம்னா நாட்டுக்கோழி முட்டையோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ ப்ராய்லர் சிக்கனை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து அசைவ சூப்லாம் என் பொண்ணு நல்லா விரும்பி குடிக்கிறேன்னா அந்த மாதிரி நல்லா பெப்பர் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் சூப் கொடுக்கலாம். முக்கியமாக இதில் வந்து முருங்கை கீரை சம்மந்தப்பட்ட விஷயங்களை உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். முருங்கை கீரை, வெந்தய கீரை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டே வரும்போது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை, முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி கொடுத்து பழக்கிட்டோம், அதை அவாய்ட் பண்ணணும். அதிகமான எப்படி நான் புளிப்பு சொன்னனோ அதே மாதிரி உப்பு சுவை அதிகமாக எடுக்க எடுக்கவும் இந்த பிரச்சனை வரும், ட்ரைனஸ் வருது, ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இது எல்லாமே குழந்தைகளுக்கும் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரியான உணவுகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நீங்கள் கேட்டிங்க இப்போ எந்த ஸ்டேஜில் இது வந்து ஒரு டேஞ்சர், நம்ம வந்து டேஞ்சர் ஜோனை நோக்கி போயிட்டுருக்கோம். க்ரானிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாதங்கள் 1 வருடங்களாக எனக்கு வந்து இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்குது. சம்டைம்ஸ் இது வந்து சொல்லுவாங்க ஃப்ளூயிடாக வெள்ளையாக ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட் மாதிரி இருக்குது, இது நேச்சர். இப்போது பீரியட்ஸ்க்கு ஒரு 1 வீக் பிஃபோர் எனக்கு வருதுன்னா இட்ஸ் ஓகே, நேச்சர். ஆனால் இதில் வந்து ஒயிட்டாக தயிர் மாதிரி திரித்திரியாக வருதுன்னு சொல்லுவாங்க, கலர் வந்து அதில் சேஞ்ச் ஆகுது, லைட் ஆரஞ்சாவோ இல்லை லைட் க்ரீனாவோ இருக்குது, இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகும்போது தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு டைமும் ஸோ பெண்களுக்கு வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனே இம்மிடியட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா சம் ப்ராப்ளம் இருக்குது வெஜனாலேயோ இல்லை சர்விக்ஸில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, வேறு எதனால நமக்கு ஒருவேளை ஆசிட் சேர்க்கணும், பிஹெச் ரொம்ப அதிகமாக இருக்கா, இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. சூப்பர் மேம். அண்ட் இன்னும் சில பெண்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இல்லைனாலும் அந்த ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஏர்லி, இப்போ மேரேஜ் ஆகி 1 இயர் கூட ஆயிருக்காது, பட் அதுக்குள்ளேயுமே அவங்களுக்கு ட்ரைனஸ் இருக்கும். ஸோ ஃபேமிலியில் இருக்க முடியாது, அதனால ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஏன் இவ்வளோ சீக்கிரமாகவே ட்ரை ஆகுது? இப்போ ஏஜ் ஆகுறாங்க அவங்களுக்கு ட்ரை ஆகுறது ஓகே, பட் வெரி யங் ஏஜ்லேயே வந்து ட்ரைனஸ் வந்துடுது, அது வந்து ஏன் அப்போவே வருது, அதுக்கு காரணம் என்ன? இப்போ அதிகமாக நம்ம வந்து இப்போது வெஜினால ட்ரைனஸ் இருக்குன்னா பாடி ஃபுல்லாகவே ஒரு ட்ரைனஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நான் எடுத்துக்கலாம்னா நட்ஸ், கொட்டை வகைகளை நிறைய எடுத்துக்கணும். இப்போ முக்கியமாக அதில் வந்து வேர்க்கடலை, வேர்க்கடலை வந்து நிச்சயம் சொல்லியே ஆகணும். வேர்க்கடலையும் வெள்ளமும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே, கடலை மிட்டாய், கடலை மிட்டாய்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக நம்ம வந்து அந்த ஆயில்ஸ் இருக்கு, ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய நட்ஸோ இல்லை உணவுலையோ நம்ம எடுத்துக்கலாம். சுத்தமான நெய்,
நெய்யில் செய்த ஒரு டெய்லி ஒரு 10 ml 15 ml அளவுக்கு நெய்யை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு முறை நம்ம வந்து யூரின் போயிட்டு வரும்போது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணுறது, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கான்றது நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சில டயட்டில் சேஞ்சஸ் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த ட்ரைனஸ் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். சூப்பர் மேம். ஸோ ஒரு நிறைய விஷயம், நிறைய பெண்கள் வந்து வெளியே சொல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கான சூப்பரான ரெமிடி சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம், இன்னொரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி. என்ன நேர்களே, நிறைய பிரச்சனைகளை சொல்ல முடியாமல் இருந்த உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வாழ்வியல் முறைப்படி ரொம்ப அழகாக அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதை தாண்டின பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் அதை மறக்காமல் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கோ இல்லை அட்ரஸ்க்கோ நீங்கள் எழுதி அனுப்பலாம். இல்லை அப்படின்னாலும் மெகா டிவியோட மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணியும் உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.